மார்னிங் ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் இன்னொரு பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம போன லெக்சரில் பேசிக்ஸ் தான் பார்த்தோம், அது தியரட்டிக்கல் பேசிக்ஸ். பட் இந்த கிளாஸில் என்ன அப்படின்னோன்னா, சம் ப்ராப்ளத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோனா, மாடல்ஸை யூஸ் பண்ணி பேசிக்ஸாக பார்க்க போகிறோம், டைமென்ஷன் இல்லாமல். அப்போ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு செம்ம இனிமேலுக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறப்ப எந்த ஒரு சந்தேகமும் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சம்முக்கு போவோம். நான் உங்களுக்கு சம் ஆன்சர்ஸ் நான் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், பாருங்கள். பட் இதுக்கு ரெலவெண்டான மாடல்ஸ் நான் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் இப்போ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படிங்கிறது புரியும். இந்த புரிதல் உங்களுக்கு ஒரு செம்ம ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு சந்தேகமே வராது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் செம்மை பாருங்கள். ஆன்சர் நான் வரைஞ்சிருக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ. அப்போ அதுக்கு ரெலவெண்டான மாடலில் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ அதுக்கான மாடல் இதுதான், பாருங்க. ஓகே, ரைட்டுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் செம் ஆன்சருக்கான மாடல். அப்போ இதனோட ஃப்ரண்ட் வியூவை பாருங்க. ஃப்ரண்ட் வியூ பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த காடி வரும், காடியோட வரும், ரைட்டுங்களா? உங்களோட ரேஸ் ஆஃப் சைட் 90 டிகிரிக்கு இருக்கணும். ஃப்ரண்ட் வியூனா நீங்கள் எங்கே வரணும், பேசிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் அதை பார்க்குறப்ப உங்களுடைய பார்வை கோடுகள் 90 டிகிரிக்கு இருக்கணும். அப்போ எந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னோட, இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் தெரியும். அப்போ அதனோட வடிவம் எப்படி இருக்கும், ரைட்டுங்களா? அதை தான் இங்கே நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன், பாருங்கள். ஓகே, ரைட்டுங்களா? தென் அடுத்து டாப் வியூ. டாப் வியூ வரப்போ நீங்கள் எங்கே வந்துடணும், ஆப்ஜெக்டினுடைய டாப்புக்கு வந்துடுங்க. அப்போ டாப்பில் வர்றப்ப அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன், என்னோட ரேஸ் ஆஃப் சைட் 90 டிகிரிக்கு இருக்குது. அப்போ எனக்கு எந்த சர்ஃபேஸ் கிடைக்கும் அப்படின்னோன்னா, இந்த சர்ஃபேஸ். அப்போ ஒரு ரெக்டாங்கிளாக தான் டாப் வியூவில் தெரியும், பட் இங்கே குரூவ் இருக்கிறதுனால எத்தனை செக்மெண்ட்டாக தெரியும்னா, 3 செக்மெண்ட்டாக தெரியும், ரைட்டுங்களா? இந்த காடி வந்ததுனால இது ஒரு செக்மெண்ட்டாகவும், இது ஒரு செக்மெண்ட்டாகவும், இந்த காடி ஒரு செக்மெண்ட் ஆகிடும். அப்போ மொத்தம் 3 செக்மெண்ட்டாக வரும். ஒரு பேஸ் ரெக்டாங்கிளில் இந்த குரூ வந்ததுனால 3 ஸ்பிலிட்டப்பாக உங்களுக்கு ரெக்டாங்கிள்ஸ் வரும், ரைட்டுங்களா? அதுதான் டாப் வியூ. அதை நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், ஆன்சரில் இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஓகே, ரைட்டுங்களா? இது எப்படி வருது அப்படின்னோன்னா, இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிராஃப்டர் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அகலம் என்னவோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேண்டிய இந்த டாப் வியூ கிடச்சிரும், ரைட்டுங்களா? நீங்கள் எப்படி அந்த ஆன்சர் வருதுங்கிறத மட்டும் இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ அப்படிங்கிறப்ப லெஃப்ட் ஹேண்டில் நின்று பார்க்குறேன், ஆப்ஜெக்டில் லெஃப்ட் ஹேண்டில் நின்று பார்க்குறேன், ஆனால் வரைகிறது ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடில் இருக்கணும். அதுதான் அஸ் பர் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ பாருங்கள், இப்போ ஆப்ஜெக்டை பாருங்கள், ஆப்ஜெக்டை பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ, இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டினுடைய லெஃப்ட் சைடு இது. எப்பயுமே ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணுங்கள். ஆப்ஜெக்டுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு, ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடு, ரைட் சைடில் உள்ளது ரைட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ அப்படின்னோன்னா, ஆப்ஜெக்டினுள்ள லெஃப்ட் சைடில் நின்று பார்க்குறேன். அப்போ பார்க்குறப்ப இதை அப்படி உங்களுக்கு நான் டில்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு தெரியக்கூடிய அமைப்பு, ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வசதிக்காக திருப்பிட்டேன். ஆக்சுவலாக இது ரூல் படி என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட்லேருந்து தான் பார்க்கணும், புரியுதுங்களா? நான் வந்து எனக்கு கேமராவை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணிட்டேன்.
ஓகே சரி சார். இப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தான் தெரியுது. பட்டு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் இதில்னா இதில் காடி இருக்கு. இந்த காடி இருக்கிறது ஃப்ரண்ட் வியூவில், சாரி சைடு வியூவில் நம்மளுக்கு தெரியாது ரைட்டுங்களா என்ன சொல்கிறேன்னு. ஆனால் இந்த ஆப்ஜெக்டில் காடி இருக்குது ரைட்டுங்களா. அப்போ தெரியாத ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் காடி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த காடி இந்த டாப்லேருந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ரைட்டுங்களா. ஓகே அப்போ எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறத சம்பளம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த சம் எடுத்துக்கோங்க, எங்கள் ஆன்சரில் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் பாருங்கள். இந்த டெப்த்து என்னங்கிறத உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த டெப்த்து என்னவோ, இந்த ஆழம் என்னவோ, இந்த காடியினுடைய உயரம் என்னவோ, அந்த உயரம் இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து அந்த உயரத்தை இங்கே மார்க் பண்ணி அந்த காடி ஃபுல்லாக இருக்குது, அந்த அகலம் முழுவதுமே இருக்கிறதுனால ஹிடன் லைனாக வரும். பாருங்க இப்போ நான் ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதில் காடி இருக்கு, காடியை டாப் வியூவில் பாருங்க. காடி உங்களுக்கு டாப் வியூவில் தான் தெரியும். காடி இருக்கு, அந்த காடி டாப் வியூவில் தான் தெரியும். ஆனால் அது சைடு வியூவில் தெரியல. இப்போ சைடு வியூக்கு வாங்க. சைடு வியூவில் தெரியல. அப்போ இந்த டாப்லேருந்து இந்த காடி என்ன ஆழத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹிடன் லைனை வரணும். அப்போ இந்த காடி ஃபுல்லாக பாஸாக இருக்குது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு ஃபுல்லாக பாஸாக இருக்குது. அப்போ இந்த காடியினுடைய ஆழம் எவ்வளோ ஆழத்தில் இருக்கோ அவ்வளோ ஆழத்துக்கு நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா ஒரு ஹிடன் லைனை வரையணும். ஹிடன் லைன் அப்படிங்கிறது ஜஸ்ட் சிம்பிள் டேஷட் லைன். இங்கே பாருங்க. ஓகே இது மாதிரி வரைகிற லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஹிடன் லைன் சொல்கிறோம். டேஷட் லைன் அப்படின்னோன்னா என்ன சார் அப்படின்னா சின்ன சின்ன லைனாக வரைகிறது. ஓகே சென்ட்ரல் லைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லைன், சின்ன லைன். இங்கே வரைகிறது சென்ட்ரல் லைன், ஒரு பெருசு ஒரு சின்னது, ஒரு பெருசு சின்னது அப்படிங்கிறது சென்ட்ரல் லைன், சென்டரை நம்ம குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இது உங்களுக்கு வந்து என்ன டேஷ் லைன் அப்படிங்கிறது ஒரு ஹிடன் லைன், அதாவது ஒரு ஹிடன் பார்ட், மறைந்திருக்கக்கூடிய பொருளை நம்ம குறிக்கிறதுக்கு இந்த டேஷ் லைனை வரைவோம். அப்போ பாருங்கள் அதை தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த காடி இந்த டாப்லேருந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணேன் சார் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சிருக்கிறேன் ரைட்டுங்களா. ஓகே அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாப்லேருந்து இந்த காடி என்ன அளவோ அந்த அளவுக்கு இது வந்துடும். இதில் நான் டேஷ் லைனை வரைஞ்சிடறேன் தர்ஷா. ஓகே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் சைட்லேயும் பாருங்கள். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு வியூ கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. இதை அப்படியே என்ன பண்ணிக்க வேண்டியது தான், நீங்கள் ரைட் சைடுக்கு வந்துடணும். ரைட் சைடுக்கு வந்துடணும். இதை அப்படியே ரைட் சைடு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னோன்னா நான் இதை டில் பண்ணிக்கிறேன். உங்கள் ரேஸ் ஆஃப் சைட் 90 டிகிரிக்கு இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும் ரைட்டுங்களா. என்ன சொல்கிறேன்னு சிம்மெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இது. அப்போ இங்கேயும் காடி தெரியாது, சைடு வியூவில் நம்மளுக்கு காடி தெரிய வாய்ப்பே இல்லை. அப்போ ஆனால் இதில் காடி இருக்குது. அப்போ நான் இந்த காடி என்ன ஆழத்துக்கு இருக்கோ அதை நான் ஹிடன் லைனில் வரையணும் ரைட்டுங்களா. பட் ஒரே ஒரு மாற்றம் என்ன ரைட் சைடு வியூவில் ஆன்சரை பாருங்கள். ஒரே ஒரு மாற்றம் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடு வரையணும். ஓகே ரைட் ஹேண்ட் சைடு வியூ இந்த ஃப்ரண்ட் வியூனுடைய லெஃப்ட் சைடுக்கு வரையும், அவ்வளோதான். மற்றபடி இதே ஆன்சர் தான் அங்கேயும் வரும். ஓகே இந்த கேப்பெல்லாம் நான் யூனிஃபார்மாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை மனசில் வச்சுக்கோங்க. 30 mm லேருந்து 40 mm இருக்கணும் அப்படிங்கிறப்பில் சொல்லியிருக்கேன். இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ நினச்சி பாருங்கள். நம்ம அதை செம்ம சால்வ் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி சார். இப்போ இந்த செம் ஓவர். அடுத்தது என்ன அப்படின்னோன்னா செகண்ட் செம்முக்கு வருவோம். செகண்ட் செம்மை பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கோம். ஓகே அதை பாருங்கள். அப்போ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குங்கிறத இமேஜின் பண்ண முடியுதா? இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். இதுதான் சார் ஆப்ஜெக்ட்.
ஓகே. ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பிளேட், அதில் என்ன சார் அப்படின்னோன்னா ஒரு ட்ரில்டு ஹோல்டு இருக்குது. பாருங்கள், ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பிளேட், ஓகேங்களா, ஒரு எம்எஸ் ஃப்ளாட்டில் ஒரு ட்ரில் ஹோல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா பண்ணியிருக்கோம். இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டினோட பொசிஷன் இப்படி தான் இருக்குது, ரைட்டுங்களா? ஓகே. அப்போ இதனோட ஃப்ரண்ட், டாப் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ என்ன அப்படிங்கிறான், அதுதான் கொஸ்டின். இப்போ இதனோட ஃப்ரண்ட் வியூக்கு வருவோம். முதல்ல ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க. ஓகே, ஃப்ரண்ட் வியூக்கு வர்றப்ப உங்களோட ரேஸ் ஆஃப் சைட் 90 டிகிரிக்கு இருக்கணும். ஓகே, ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸுக்கு 90 டிகிரிக்கு இருக்கணும். தென் இப்போ நம்மளுக்கு எந்த சர்ஃபேஸ் தெரியும், இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், ரைட்டுங்களா? அப்போ ஒரு சின்ன ரெக்டாங்கிள் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கும். ஓகே, பட் என்ன ஒன்று சார் அப்படின்னா இதில் ஹோல் இருக்குது. ஹோலை பாருங்கள், டாப்பில் பாருங்கள், ஆனால் இதில் ஹோல் இருக்குது. ஹோல் இருக்கிறது எதில் தெரியல? ஃப்ரண்ட் வீலில் தெரியல. அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா இந்த ஹோல் என்ன அளவுக்கு இருக்கோ, ரைட்டுங்களா, அந்த அளவுக்கு ஹிடர் லைனுக்கு வரணும். இப்போ டாப்பிக்கு வாங்க நான் சொல்கிறேன். அப்போ இங்கே எப்படி சார் வரணும் இந்த ஹிடர் லைனு, எவ்வளோ தூரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாரு, இப்போ இதுதானுங்களா உங்களுக்கு ஹோலு? ஹோலை எப்பயுமே நம்ம டயாமீட்டரில் சொல்லுவோம், இல்லைன்னா ரேடியஸில் சொல்லுவோம். டாப் வியூ நல்லா பாருங்கள். ஓகே, அப்போ இந்த ஹோலோட டயாமீட்டர் என்னவோ அந்த அளவுக்கு என்ன வரணும் அப்படின்னோனா ஹிடன் லைன் வரணும். இந்த முதல்ல இதனோட சென்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 40 mm நினச்சிக்கோங்க. ஓகே, இந்த டயாமீட்டர் 20 நினச்சிக்கோங்க. அப்போ சென்டர் எங்கே இருக்கும்? 20 mm இருக்கும். 40 mm அப்படின்னோனா இதனோட சென்டர் எங்கே இருக்கும்? ஹோலோட சென்டரு. பிளேட்டோடைய அளவு 40, சென்டர் எவ்வளவு எங்கே இருக்கும்? 20 mm இருக்கும். அப்போ டயாமீட்டர் நான் என்ன சொல்கிறேன்? 20 mm சொல்கிறேன். அப்போ 20 mm அப்படின்னா சென்டர்லேருந்து லெஃப்டில் 10 mm இருக்கும், ரைட்டில் 10 mm. அப்போ டயாமீட்டர் என்னென்னு வந்துடும்? 20 mm வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேனே? அப்போ சென்டர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா லெஃப்டில் 10 mm, ரைட்டில் 10 mm வர்றாப்புல அந்த ஃபுல் ஹைட்டுக்கு நீங்கள் ஹிடன் லைனை வரைஞ்சிட்டிங்கன்னா, அதாவது இந்த ஆப்ஜெக்டினுடைய ஆழத்துக்கு ஹிடன் லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய ஹிடன் லைன் கிடச்சிடும், ரைட்டுங்களா? ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க. ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு என்ன, ஒரு ரெக்டாங்கிள் மட்டும்தான் கிடைக்குது. என்ன கிடைக்கல? இந்த ஹோல் இருக்குது ஆனால் ஃப்ரண்ட் வியூவில் தெரியல. அப்போ ஹிடன் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த சென்டர்லேருந்து லெஃப்டில் 10 mm, ரைட்டில் 10 mm மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் வியூனுடைய உயரம் என்னவோ அந்த அளவுக்கு ஹிடன் லைனை நான் வரைஞ்சிட்டேன்னா எனக்கு ஃப்ரண்ட் வியூ ஆகும். இப்போ வாங்க இப்போ ஆன்சருக்கு. இப்போ ஆன்சரை பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டேன், ரெக்டாங்கிள் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, இதுலேருந்து 10 mm, இதுலேருந்து 10 mm மார்க் பண்ணிட்டேன். தென் அந்த ஹோல் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த பிளேட்டு எவ்வளோ அளவோ அவ்வளோ அளவுக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. அப்போ ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஹிடன் லைனில் இந்த ரெக்டாங்கிளுடைய உயரம் முழுவதும் வரைஞ்சிக்கிறேன். லெஃப்ட் சைட்லையும் வரைஞ்சிக்கிறேன், ரைட் சைட்லையும் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ரைட்டுங்களா? தென் டாப் வியூ. டாப் வியூ வர்றப்ப நீங்கள் இப்போ டாப்புக்கு வந்துடுறீங்க. ஓகே, டாப்புக்கு வந்துடுறோம். தென் நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன். என்னோடய ரேஸ் ஆஃப் சைட் 90 டிகிரியில் இருக்குது. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர். ஓகே, தென் அப்புறம் சென்டராக இந்த ஹோல் இருக்குது, ரைட்டுங்களா? ஓகே, இப்போ வாங்க ஆன்சருக்கு பாருங்கள். ரெக்டாங்கிள், தென் அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹோல். ஹோல் வந்து டாப் வியூவில் தான் தெரியுது, அதனால் டாப் வியூவில் தான் நம்மளுக்கு ஹோல் இருக்குது, ரைட்டுங்களா? இது எப்படி நம்ம வரையணும்னா ஆக்சுவலாக இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து ஒரு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் ரெண்டு எண்ட்லேயும் வரைஞ்சிடணும், ஓகேங்களா? தென் அப்புறம் டாப் வியூ என்ன அகலமோ அந்த அகலத்துக்கு ரெண்டு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வேண்டிய இந்த பேஸ் ரெக்டாங்கிள் கிடச்சிடும்,
தென் ஃப்ரண்ட் வியூலேருந்து நம்ம ஆல்ரெடி ஹிடன் லைன் வரைஞ்சிருக்கோமா, இதுலேருந்து சென்ட்ரல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தென் ஹிடன் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி தென் ப்ரோ சர்க்கிளை வச்சு ஆர் காம்பஸை வச்சு இந்த சர்க்கிளை வரைஞ்சோன்னா நம்மளுக்கு வேண்டிய டாப் வியூ ஆகும், ரைட்டுங்களா? ஓகே, தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூக்கு வர்றோம். இப்போ மாடலுக்கு வந்துடுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்று பார்க்குறேன், ஆனால் வரைகிறப்ப ஃப்ரண்ட் வியூனோட ரைட் சைடில் வரையணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் வியூ என்னமோ அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அளவு மட்டும் மாறுபடும். ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்ஜெக்ட் அளவு என்ன அப்படின்னா நீளமும் உயரமும் கிடைக்கும். இதே இது சைடு வியூக்கு போகிறப்ப நம்மளுக்கு அகலமும் இன்னொன்று என்னது உயரமும் கிடைக்கும், ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னா ஒன்லி ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்கிளாக தான் இருக்கும், பட் அதனுடைய அளவு மாறும். சைடு வியூவில் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன டைமென்ஷன் கிடைக்கும், அகலமும் உயரமும் கிடைக்கும், ரைட்டுங்களா? அப்போ சைடு வியூலையும் நம்மளுக்கு ஹோல் தெரியாது. அப்போ சைடு வியூலையும் நம்மளுக்கு என்ன தான் வரும் அப்படின்னோனா ரெக்டாங்கிளாக தான், சாரி சைடு வியூலையும் அந்த ஹோல் வந்து ஹிடனாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ நான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன் அப்படியே திருப்பிடுறேன், அப்படியே ஃப்ரண்ட் வியூவில் என்னவோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னோன்னா ரெக்டாங்கிள் கிடைக்கிது. ரைட்டுங்களா? என்ன சொல்கிறானோ என்ன எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, எடுத்து காமிச்சா அந்தளவு உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னோனா ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, வேணும்னா இன்னொரு பேஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வேணா வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், ஓகே, ஏன்னா ரொம்ப டெப்த்து கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப கீழே போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ சைடு வியூலையும் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் தான் தெரியும். ஓகே, ஆனால் இதில் ஹோல் இருக்குது, அந்த ஹோல் தெரியல. அப்போ இந்த ஹோல் என்ன அளவோ அந்த அளவுக்கு ஃப்ரண்டில் என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா ஹிடன் லைனாக வரும். வழக்கம் போல் ஃப்ரண்ட் வியூவில் என்ன எப்படி நம்ம வந்து சென்ட்ரல் லைன் வரைஞ்சி ஹிடன் லைன் வரைஞ்சோமோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னோன்னா சைடு வியூவில் நம்மளுக்கு கிடைக்கிறது ரெக்டாங்கிளினுடைய இது அகலம், இது உயரம். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு கிடைச்சது நீளமும் உயரமும் கிடைச்சிருவோம், அது ஒரே ஒரு மாற்றம் தான். ஓகே, மற்றபடி ஃப்ரண்ட் வியூவில் என்ன ஆன்சரோ அதே வியூ தான் சைடு வியூக்கு வரும். இப்போ பாருங்கள், இப்போ அங்கே ஆன்சரை பாருங்கள், பாருங்கள் ஃப்ரண்ட் வியூவில் என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூக்கும். ஒரே ஒரு மாற்றம் என்ன, ஃப்ரண்ட் வியூவில் இது நீளமாக வரும், இது உயரமாக இருக்கும். இங்கே சைடு வியூவில் இது அகலம், இது உயரம். மற்றபடி இதே ஹிடன் லைன் என்ன அளவுக்கு வந்திருக்கோ அதே ஹிடன் லைன் தான் இங்கேயும் வரும், ஏன்னா ஹோலோட சைஸு மாற்றம் இல்லை, ரைட்டுங்களா? ஓகே, தென் இப்போ அடுத்தது என்ன சார் அப்படின்னா அடுத்தது தேர்ட் சமுக்கு வருவோம். பாருங்க, அப்போ தேர்ட் சம் என்ன சார் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ரிங், அதை புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? சர்க்குலர் ரிங் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர் தான், ஒரு உள்ளீடற்ற உருளை தான், உயரம் கம்மியாக இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ நான் இங்கே ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் பாருங்கள், இதுதான். ஓகே, இது ரொம்ப கீழே இருக்குது, நான் இது மேலே வச்சுருவேன், வச்சு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இப்போ இந்த ஆப்ஜெக்டில் முதல்ல நான் ஆப்ஜெக்டை வச்சிடுறேன், இதை முதல்ல நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இன்னொரு பேஸில் நான் ஆப்ஜெக்டை வைக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய தேர்டு சமுக்கான மாடல். ஓகே, இப்போ இது வந்து என்ன சார் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர்னு சொல்லலாம், ஆனால் உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இதை நான் சர்க்குலர் ரிங் ஆர் சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ இந்த செகண்ட் சமுக்கும் தேர்டுக்கும் என்ன வித்தியாசம் கவனிங்க பார்ப்போம். செகண்ட் சமுக்கும் தேர்டுக்கும் என்ன வித்தியாசம், செகண்ட் சம்மில் என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டில் ஹோல் பண்ணியிருக்கோம், இது என்ன சார் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பிளேட்டில் ஹோல் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ அங்கே என்ன செகண்ட் சம்முக்கு ஆன்சரோ அதே ஆன்சர் தான், ஒன்லி என்ன சார் அப்படின்னா வெளி பவுண்டரி மட்டும் மாறுபடும், ரைட்டுங்களா? அதில் செகண்ட் சம்மில் ரெக்டாங்குலர் பிளேட்டில் ஹோல் பண்ணியிருக்கோம், இதில் என்ன சார் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பிளேட்டில்
ஹோல் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே சரி சார், இப்ப நான் ஃப்ரண்ட் வியூக்கு வர்றேன். ஃப்ரண்ட் வியூல அப்ப எனக்கு எது தெரியும் சார் அப்படின்னோன்னா, ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் இது மட்டும்தான் தெரியும், ரைட்டுங்களா? அப்ப அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோன்னா, கர்வாலாம் தெரியாது சார், ஒரு சர்க்குலர் ரிங் இல்லைன்னா சிலிண்டர், அதனோட ஃப்ரண்ட் வியூ எப்பயுமே ஒரு ரெக்டாங்கிளா தான் தெரியும், ரைட்டுங்களா? இது ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கு, அதனால இந்த பேஸ்ல வச்சிடுறேன். இப்ப பாருங்க, ஓகே, அப்போ இது ரெக்டாங்கிளாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ இந்த ரெக்டாங்கிள் என்ன அளவுக்கு இருக்கும் அப்படின்னோன்னா, இந்த வெளிப்புற விட்டம் என்ன அளவோ அந்த அளவுக்கு இந்த ரெக்டாங்குலருனுடைய நீளம் வரும், ரெக்டாங்கிளோட நீளம் இருக்கும், வெளிப்புற விட்டத்துக்கு சமமாக அதனுடைய நீளம் இருக்கும், அதனுடைய தடிமன் இல்லைன்னா உயரம் வந்து அஸ் யூஸ்வல் இது எவ்வளவோ அவ்வளோதான். ஓகே, அப்போ இதில் என்ன சார் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் வருது, ஆனால் இதில் ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோல் நம்மளுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? அப்போ போன சம் என்னவோ அதே சம் தான், அதே ஆன்சர் தான் இங்கே, ரைட்டுங்களா? ஒரே ஒரு மாற்றம் என்ன சார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னாப்பில் போன சம்மில் ரெக்டாங்குலர் பிளேட்டில் ஹோல் இருக்குது, இங்கே சர்க்குலர் பிளேட்டில் ஹோல் இருக்குது, அவ்வளோதான், ரைட்டுங்களா? அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு ரெக்டாங்கிளாக வருது, தென் உள்ளே இருக்கிற ஹோல் நம்மளுக்கு தெரியல, ரைட்டுங்களா? அப்போ இந்த ஹோல் இன்னர் ஹோல் வந்து டாப்பில் என்னென்னு பாருங்கள், இந்த இன்னர் ஹோல் வந்து என்ன அளவோ அந்த அளவுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா, நம்மளுக்கு ஹிடன் லைன் வந்து வரணும், ரைட்டுங்களா? அப்போ இன்னர் ஹோலினுடைய டயா இந்த டயா, அப்போ இந்த டயா என்ன அளவோ அந்த அளவுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் ஹிடன் லைன் வந்து என்ன வரும், அந்த ரெக்டாங்கிள் வரும். அதே போல் இந்த சர்க்கிளினுடைய சென்டர் நம்மளுக்கு வேணும். உதாரணத்துக்கு இந்த சென்ட்ரல் வந்து, அதாவது அவுட்டர் சர்க்கிளினுடைய டயாமீட்டர் 40 அப்படின்னோன்னா, சென்டர் எங்கே இருக்கும், 20. சேம் இன்னர் சர்க்கிளினுடைய டயாமீட்டர் 20 அப்படின்னோன்னா, நான் போன லெக்சரில் சொன்னாப்பில் சென்ட்ரலேருந்து லெஃப்ட் ஹேண்டு 10, ரைட் ஹேண்டு 10, ஹிடன் லைன் வந்து சென்ட்ரலேருந்து லெஃப்டில் 10 mm, ரைட்டில் 10 mm என்ன அப்படின்னோன்னா, அந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக ஹிடன் லைன் வரணும், ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஆன்சருக்கு வருவோம், இங்கே ஆன்சரை பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ தான் வரைகிறோம், ஓகே? அப்போ ஃப்ரண்ட் வியூ வரைகிறப்ப நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக இருந்தது, தென் உள்ள இன்னர் சர்க்கிள் நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஹிடனாக வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சென்டரை கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ இது 40 mm 20 mm சென்டர் இருக்கும். அப்போ இன்னர் சர்க்கிளோடைய டயாமீட்ரு உதாரணத்துக்கு ஒரு 20 இருந்ததுன்னா, அப்போ சென்டர்லேருந்து லெஃப்டில் 10, ரைட்டில் 10. அளவுலாம் இதில் கொடுக்கல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அளவு இருந்தால் எப்படி வரையணுங்கிறதுக்கு, புரியுதுங்களா? இப்போ சும்மா பேசிக்ஸ்ன்றதுனால எப்படி இந்த ஷேப் வருதுங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ லெஃப்டில் 10, சென்டர்லேருந்து ரைட்டில் 10 மார்க் பண்ணிவிட்டு, இந்த ரெக்டாங்கிளோடைய உயரம் எவ்வளவோ அவ்வளவு அளவுக்கு இந்த ஹோல் இருக்கிறதுனால ஹிடன் லைனை ஃப்ரம் பாட்டம் டு டாப் வரைஞ்சிடறேன், இங்கேயும் பாட்டம் டு டாப் வரைஞ்சிடறேன். ஒன்று ஹிடன் லைனில் டாப் டு பாட்டம் வரையலாம், இல்லைன்னா பாட்டம் டு டாப் வரையலாம், எப்படி வேணுமா வரைஞ்சிக்கலாம், ரைட்டுங்களா? ஓகே, தென் அடுத்து டாப் வியூ வரைகிறோம். அப்போ டாப்புக்கு வர்றப்ப நான் எங்கே வந்துடுறேன் சார் அப்படின்னோன்னா, வழக்கம் போல் ஆப்ஜெக்டினுடைய டாப்புக்கு வந்துடுறேன், ரைட்டுங்களா? ஃப்ரண்ட் வியூன்னா நீங்கள் ஆப்ஜெக்டுக்கு ஃப்ரண்ட் போயிடணும், டாப்புனா ஆப்ஜெக்டினுடைய டாப், சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா ஆப்ஜெக்டினுடைய லெஃப்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுனா ஆப்ஜெக்டினுடைய ரைட் சைடு. இதில் எதுவும் மாற்றம் இல்லை, உங்கள் ரேஸ் ஆஃப் சைட் 90 degreeங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. ஓகே, அப்போ எனக்கு என்ன கிடைக்குது சார், ஒரு இன்னர் சர்க்கிள் ஒரு அவுட்டர் சர்க்கிள், ரைட்டுங்களா? இது இன்னர் சர்க்கிள் டயாமீட்டர், இது அவுட்டர் சர்க்கிள் டயாமீட்டர், ரைட்டுங்களா? ஒரு சென்டர்லேருந்து இந்த ரெண்டு சர்க்கிளும் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகே? அதை தான் எங்கள் ஆன்சரில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஓகே, இந்த சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த இன்னர் சர்க்கிள் என்ன அளவோ, இந்த ஹிடன் இன்னர் என்ன அளவோ அந்த அளவுக்கு இந்த இன்னர் சர்க்கிள் வந்துடும், இந்த அவுட்டர் சர்க்கிள் என்ன அளவோ அந்த அளவுக்கு இந்த அவுட்டர், அதாவது இந்த அவுட்டர்
ரெக்டாங்கிள் என்ன அளவோ அந்த அளவுக்கு இந்த அவுட்டர் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து. ஓகே, சைடு வியூ இங்கே எப்படி சார் இருக்கும் பாருங்க. இது சர்க்கிள்ங்கிறதுனால எந்த பக்கம் போனீங்கன்னாவும் உங்களுக்கு ஒரே அளவு தான் இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, ஏன்னா சர்க்கிளினுடைய அவுட்டர் டயாமீட்டர் அளவு 40, அதில் அது ஃப்ரண்டில் பார்த்தாலும் 40 தான் இருக்கும், சைடில் பார்த்தாலும் 40 தான் இருக்கும். ஓகே,